எல்லாருக்கும் வணக்கம். பிஆர்ஓங்கிற தொழிலில் தமிழ் திரையுலகில் முதல் முதல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் இந்த பிஆர்ஓ தொழிலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பிலிம் மிஸ் ஆனந்தன் அவர்கள். 1958 நாடோடி மன்னன் படம் மூலமாக அவர் பிஆர்ஓங்கிற தொழில் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 60 ஆகப்போகுது இந்த தொழில் ஆரம்பித்து. அதே சமயம் 60 உறுப்பினர்களும் இங்கே இந்த யூனியனில் இருக்கோம். பிஆர்ஓ யூனியனில் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன்ற பேரில் இந்த பிஆர்ஓ யூனியன் இயங்கி வருது. இந்த யூனியனுக்கும் சரி பிஆர்ஓகளுக்கும் சரி இந்த தொழிலோட ஆலமரமாக வேரா இதோட பிதாமகனாக இருந்தவர் தான், இனிமேல் இருக்க போகிறவர் தான் பிலிம் மிஸ் ஆனந்தன். அவரோட மறைவு எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பேரிழப்பு, எங்களுக்குன்னு இல்லை தமிழ் திரையுலகிற்கே ஒரு பேரிழப்புன்னு சொல்லலாம். ஏன்னா சினிமாவில் வந்து எத்தனை கிராஃப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன தொழிலாக நடக்குதுங்கிறத ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருந்தவர் தான் பிலிம் மிஸ் ஆனந்தன் அவர்கள். 24 கிராஃப்ட் சேர்ந்தது தான் பெப்சின்னு சொல்லுவாங்க. அது போக தயாரிப்பாளர் சங்கம், சேம்பரு, டிஜிட்டல் ஃபிலிம் அசோசியேஷன், கில்டு, அப்புறம் வியாபார தொடர்பாளர்கள் யூனியன், அதேமாதிரி டிசைனர்ஸு எல்லாருமே வந்து அவர் கையில் வச்சுருந்தார். ஒரு விஷயம் வேணும்னா 24 அவருக்கு ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணி கேட்டோம்னாலும் உடனே ஃபோனில் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தவர் தான் பிலிம் மிஸ் ஆனந்தன் அவர்கள். அவரோட மறைவு வந்து எல்லாருக்கும் ஒரு பேரிழப்புன்னு அன்றைக்கி வந்து அவருக்கு நாங்கள் எங்கள் யூனியன் சார்பில் புகழஞ்சலி செலுத்துகிற அன்றைக்கி எல்லா திரையுலக பெருமாக்கள் அனைவரும் வந்து பேசினாங்க. ஸோ அவரோட மறைவுக்கு எல்லோரும் வந்து இண்டஸ்ட்ரியே இருந்து கலந்துக்கிட்டு அதுக்கு இரங்கல் அஞ்சலி செலுத்தினது எங்களுக்கெல்லாம் கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. ஸோ இந்த பிஆர்ஓ யூனியன் சார்பில் நடந்த புகழஞ்சலியில் கில்டு சார்பில் கலந்துக்கிட்டவங்களில் நம்ம ஜாக்வார் தங்கம் ஒருத்தர், ஏன்னா கில்டு செக்ரட்டரியாக இருக்கிறாரு, அவர் கூட சம்பத்து, சதாசிவம், மதியொளிக்குமார், மணிமாறன் எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போயே அவர் வந்து மேடையில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு, கில்டு ஆஃபீஸில் நாங்கள் வந்து இந்த பிதாமகன் பிலிம் மிஸ் ஆனந்தன் படத்தை திறப்போல பண்ண போகிறோம், அப்போ உங்களெல்லாம் கூப்பிடுவோம், நீங்கள்லாம் வந்து கலந்துக்குங்கன்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி எங்கள் யூனியன் சார்பில் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்து கலந்துருக்குறோம். ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், பெருமைன்னு சொல்லலாம். தமிழ் திரையுலகில் ஒரு பிஆர்ஓக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கிடைச்சது அவர் ஒருத்தருக்கு தான். அதே மாதிரி இந்த இந்த படத்திறப்புலால் இப்போ எல்லோரும் கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து எங்களோட வருகையை பதிவு பண்ணியிருக்கிறோம். ஸோ அதே சமயம் கில்டு சார்பில் மத்திய அரசுக்கிட்ட வேண்டி தபால் தலை வெளியிடணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சார். அதுக்கான வேலையில் நான் பண்ணிகிட்ருக்கோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு கில்டு சார்பில். ஸோ அதுவும் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அப்படி ஒரு தபால் தலை வெளியிட்ட மத்திய அரசு செஞ்சதுன்னா சினிமா உலகிலேயே, இந்திய சினிமா வரலாற்றுலேயும் கூட சொல்லலாம், ஒரு பிஆர்ஓக்குன்னு தபால் தலை வந்தது முதல் ஆளாக பிலிம் மிஸ் ஆனந்தன் அவர்கள் இருப்பாருங்கிறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். அந்த பெருமைக்கும் கில்டு வந்து சொந்தம் கொண்டாடுது. அந்த சொந்தம் கொண்டாடும் போது நாங்களும் அதில் கூட இருக்கங்கிறது எங்களோட மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. ஆனால் அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் யூனியனில் அந்த மாதிரி எங்களோட முன்னோடிகளோட படத்திறப்புல வைக்கிறதா இருக்கோம். அதுக்கும் நீங்கள் எல்லாம் வந்து கலந்துக்கணும்னு இந்த நேரத்தில் கில்டு சார்பில் எல்லோரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். கேள்வி தான், இப்போ வந்து தேர்தல் களமாக இருக்கிறதுனால இப்போ போய் நம்ம யார்கிட்ட கோரிக்கை வச்சாலும் நடக்காது. ஸோ இந்த மே 16 எலெக்ஷன் முடிஞ்சு புது அரசாங்கம் வரும்போது அரசாங்கத்தை நாங்கள் அதுக்கான வழிவுகளை போய் இதுக்கான ஆயத்த பணிகளை ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கோம். அப்போ போய் அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சு ஏற்கனவே வந்து அரசாங்கம் அங்கீகாரம் பண்ணதுனால மறுபடியும் இதை கொண்டு வைக்க போகிறோம். அப்போ வந்து கண்காட்சி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலான்னு இருக்கிறோம். ஆனால் அந்த அரசு தான் செய்ய முடியுமே தவிர தனிப்பட்ட முறையில் யாருமே செய்ய முடியாது. ஏன்னா அவ்வளோ ஆவணங்கள் அதில் இருக்குது. அதாவது இப்போயாவது நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வேணுன்னா நெட்டில் தட்டினீங்கன்னா வந்துடும். ஆனால் இந்த நெட் இல்லாத காலம், செல்ஃபோன் இல்லாத காலம், பேஜர் இல்லாத காலத்தில் அவர் வந்து எப்படி இவ்வளோ தூரம் சேமிச்சாருங்க தான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா சாதாரணமாகவே நீங்கள் வீட்டில் ஒரு வருஷம் பேப்பர் வச்சுருந்தா கரையம் அரைச்சிரும், எறும்பு வந்துடும். ஆனால் அவர் அவ்வளோ பேப்பர்ஸும் ஃபோட்டோவையும் வந்து பாதுகாத்து வந்திருக்கிறாருன்னா அப்போ இதுக்குன்னே அவர் 24 வேலை செஞ்சுருக்கிறாரு. அப்போ அந்த ஆத்மாவுக்கு அஞ்சலி செலுத்துகிற விதமாக இருந்தேன்னா இதுக்கு மிகப்பெரிய ஒரு கண்காட்சி வச்சால் தான் அவருக்கு நாம் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக இருக்கும், நன்றி கடனாக இருக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோளாக இருக்கும் அரசாங்கத்துக்கிட்ட. ஆமாம், எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் அன்றைக்கி டேரக்டர்ஸ் யூனியன் பேசும்போது சொன்னாங்க, கில்டு பேசல, கில்டு சார்பிலையும் சொன்னாங்க, ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லார சார்பிலையும் நாங்கள் வந்து ஒரு கூட்டுக்குழு மாதிரி ஏற்பாடு பண்ணி அரசாங்கத்திட்ட போய் பேசி இதுக்கான வழிகள் பண்ணுவோம். அதே சமயம் ஃபிலிம் சேம்பரில் வந்து சினிமாக்குன்னு இருக்கிறவங்கன்னா திரையுலகத்தில் வந்து சாதனை படைச்சவங்களோட அங்கே வந்து சிலை திறப்பெல்லாம் பண்ணாங்க. சமீபத்தில் கூட முதல்வர் வச்சு 10 சிலையை திறந்தாங்க. அதனால் எங்களோட கோரிக்கை ஃபிலிம் சேம்பரில் ஃபிலிம் மிஸ் ஆனந்தன் அவர்களுக்கு தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையில் அந்த வளாகத்தில் ஒரு சிலை நிறுவனங்களை நாங்கள் கோரிக்கையாக வைக்கலான்னு இருக்கோம். அதுக்கான வேலையில் நடந்துகிட்ருக்கு. வணக்கம். இன்றைக்கி தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பாளர் சங்கம் கில்டில்
பிதாமகன் பிலிம்னிஸ் ஆனந்தன் அவர்களின் படத்திறப்பு விழா பண்ணது கொடுத்து வச்சுருக்க எங்கள் எல்லாருக்குமே, எங்கள் நிர்வாகிகள் எல்லாம், மணிமாறன் தலைவர், சம்பசா துணைத் தலைவர், மதி ஒளிகுமார் செயலாளர், மற்ற நிர்வாகிகள் அனைவருக்குமே எல்லோரும் வந்து ரொம்ப இதுக்காக முயற்சி பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். இப்போ அண்ணன் கூட சொன்னாங்க சேம்பரில் ஒரு சிலை திறக்கணும்னு. நிச்சயமாக அதுக்கு நம்ம கோரிக்கை வைப்போம், நாங்களும் அங்கே மெம்பர் தான், நிச்சயமாக அதை கோரிக்கை வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கில்டே வந்து தனியாக ஒரு இடம் வாங்கி கட்ட போகிறோம். அந்த இடத்துல எங்களுக்கு ஒரே சிலை, முதல் சிலை தனி சிலையாக நம்ம பிதாமகன் ஃபிலிம் நியூஸ் ஆனந்த சிலையை கண்டிப்பாக நாங்கள் வைப்போங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். இதில் சண்டு மாஸ்டருக்கும் எனக்கும் அவருக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய உறவு அவருனால, ஒரு அதாவது ஒரு தாய் மாதிரி, ஒரு பத்து பேர் குழந்தை இருந்தால் கூட தாய் எல்லார் மேலேயும் பாசம் இருக்கிற மாதிரி, இந்த சங்கங்கள் அத்தனை இருந்தால் கூட எல்லார் மேலேயும் பாகுபாடு இல்லாமல் ஒரு பாசம் கொண்டு ஒரு தாயுள்ளமாக இருந்தவர் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள். என்னை கூப்பிட்டு அடிக்கடி என் சண்டையை கூப்பிட்டு பாராட்டுவார், என் ஃபோன் நம்பரை பிடிச்சி எனக்கு பாராட்டுவார். அது மட்டும் இல்லாமல் என் பையன் படம் ரிலீஸில் டைமில் வந்து குட்லக் தேட்டரில் பார்த்துட்டு இந்த படத்தை ஜாக்கி சானுக்கும் உலகத்தில் உள்ள ஆக்ஷன் ஹீரோவுக்கும் போட்டு காமி அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு பெருமையாக சொன்னார். அது இல்லாமல் சாதனை படத்தை சண்டு மாஸ்டர்னு என்னை பற்றி அவர் சாதனை புக்கில் எழுதியிருந்தார். எனக்கு அதெல்லாம் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்துச்சு. அடிக்கடி அவரை வீட்டில் போய் சந்திப்பேன். எங்கே பார்த்தாலும் ஐயாவை கூட்டு போய் உட்கார வைக்கிறதுலேருந்து வெளியே காரில் ஏற்றுற வரைக்கும் நானாக தான் இருப்பேன் எப்பவும். அந்த மாதிரி ஒரு நடந்தபோது திடீர்னு இது நடந்து போச்சு, அவர் இறப்பார் நாங்கள் நினைக்கவே இல்லை. அவர் இறக்குறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அட்ரஸ் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். அந்த அட்ரஸ் எடுத்து கொடுத்தேன். என்னையா நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, யாருன்னா ஃபோன் பண்ண வேண்டியது அண்ணையாண்ணே, இல்லை நானே பேசிட்டேன் அப்படின்னாரு. எனக்கு அவரை ஒரு மறைஞ்சிருக்காருங்கிறது என்னால் நம்ப முடியல, ஆனால் மறையலை அவர். ஒவ்வொரு சினிமாக்காரன் ரத்தத்துலேயும் ஒவ்வொரு அணுக்கள்லையும் ஊறியிருக்கார். இந்த படம் திறந்தது கில்டுக்கு பெருமை கிடையாது, அவருக்கு பெருமை கிடையாது, எங்களுக்கு கில்டுக்கு தான் பெருமை. பிஆர்ஓ சங்கத்திலேருந்து அத்தனை பேரும், தலைவர், செயலாளர், பொருளாளர், மற்ற நிர்வாகம் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கும் எங்கள் கில்டு சார்பாக இதையும் கணிந்த நன்றியை சொல்லிக்கிறேன். அவர் புகழை பரப்புறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ அதிலெல்லாம் எங்கள் கில்டு மட்டும் இல்லாமல் நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் கூட எப்பவும் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா அவர் வந்து மறக்க முடியாத மனிதர். அவர் வந்து இப்படி ஒரு சினிமா உலகத்தில் வந்து இப்படி ஒரு மனிதர், தன்னலம் இல்லாத ஒரு தலைவர். அவர் தன்னலமே கிடையாது அவருக்கு. யாருனாலும் சரி ஈக்குவலாக தான் நினைப்பார். அவரோட பையனாக இருந்தாலும் சரி, ஜாக்குவார் தங்கமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஈக்குவலாக நினைப்பார். அவருக்கு எனக்கு வந்து என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல. படம் திறந்தோம், இவர் படம் கில்டில் எந்த காலத்துலையும் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இப்போ தனியாக ஒரு பில்டிங் கட்ட போகிறோம், அந்த பில்டிங்கில் அவருக்கு நிச்சயமாக செலவைப்போம். அதை மிகப்பெரிய நடிகரை வச்சு, ஏன்னா அப்போ தான் பப்ளிசிட்டி ஆகும். இல்லை நீங்கள் உண்மையில் நிச்சயமாக பப்ளிசிட்டி பண்ணுவீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் பண்ணணும். ஏன் பண்ணணும்னா, எல்லோரும் வந்து திறக்கணும், எல்லா சங்கத்துலேயுமே திறக்கணும். அவர் எந்த சங்கம்லாம் பிஆர்ஓ சங்கத்துக்கு சொந்தம் பண்ண முடியாது. ஏன்னா பெருந்தலைவர் காமராஜர் எப்படி பொதுநலத் தலைவரோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி பொறுத்து தலைவரோ, அது மாதிரி ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் வந்து பொதுவான ஆள். அவர் அது பிஆர்ஓ சங்கம் ஆரம்பித்தார், இருந்தால் கூட அவர் வந்து பொதுவான ஆள். எல்லா சங்கத்துக்கும் எல்லா சினிமாக்காரர்களுக்கும் சொந்தம் அவர். எல்லாரும் இதை செய்யணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா சங்கத்துலேயும் அவர் ஃபோட்டோ தொங்கணும், அது என்னோடய வேண்டுகோள், உங்களோட கடமை அப்படின்னு கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.